டிபிஐ தமிழ் நியூஸ். வணக்கம், டிபிஐ தமிழ் நியூஸ் செய்திகள் வாசிப்பது ஆர் சண்முகப்பிரியா. முக்கிய செய்திகள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் சிகிச்சை குறித்து பொதுமக்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் கலந்துரையாடல், விளக்க கூட்டம். விரிவான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு பங்காரடிகளார் அவர்களின் 80வது பிறந்த நாளை ஒட்டி ஆதிபராசக்தி மருத்துவமனையில் உள்ள வசதிகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் தன்னார்வர்களுக்கு சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி மருத்துவமனை கருத்தரங்கரங்கில் நடைபெற்றது. விழாவில் மேல்மருவத்தூர் சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிராமத்திற்கு சென்று சிகிச்சை அளிக்கும் நடமாடும் மருத்துவமனை ஏற்படுத்தி கிராமப்புறங்களுக்கு சென்று சிகிச்சை அளிக்கும் திட்டத்தை துவங்கியுள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் இதனால் கிராம மக்களுக்கு என்னென்ன சிகிச்சைகளுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, கிராமத்திற்கு எந்த எந்த தினங்களில் வாகனம் வரும் போன்ற விளக்கம் அளிக்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் திருமதி லட்சுமி பங்கார அடிகளார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆதிபராசக்தி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ரமேஷ் உரையாற்றினார். தொடர்ந்து இணைந்திருந்தால் டிபிஐ தமிழ் நியூஸ்களுக்காக டிபிஐ தமிழ் நியூஸ்களுக்காக சண்முக பிரியா. எனக்கு இதை நீங்கள் உணரணும். நம்ம ஏரியா மக்கள் நல்லா இருக்கிற அடிப்படையில் இது பண்ணாங்க. இது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தி ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஹவுஸ் கீப்பிங் மூளையில் ஏற்படும் கட்டி, புற்றுநோய், முதுகு தங்கில் ஏற்படும் கட்டி. அடுத்ததாக எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் துறை தலைவர் எங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். நாட்டுக்கட்டு போன்ற அந்த செல்போன் தயவு செய்து யாரும் பேசாம செல்ல இல்லாம விட்டுறாங்க. ஒரு பக்கம் செல்போன், ஒரு பக்கம் டிரைவிங். உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்.